கடைசி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி சுசுக்கி எஸ்எஸ் 4 இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு டைமிங் செயினோட ஒர்க்கு தான் நான் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஈஜியரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுசுக்கி எஸ்எஸ் 4 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 129,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்புறம் 1 லேக் கிலோமீட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொசீஜர். அதுக்கு மேலே நீங்கள் வண்டியோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செயினோட லைஃப் வரும். இப்போ இந்த டைமிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் 129,000 கிலோமீட்டரில் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த எக்ஸஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் லீக் இருக்குது. இந்த ஆயில் லீக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கோட இண்டிகேஷன் பிளேட்லேருந்து ஆயில் லீக் ஆகுது. இன்ஜினோட சீலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்கும் கிடையாது, எல்லாமே இந்த பிளேட்டில் தான். ஒரு டைமிங் கேஸ் சைடில் ஆயில் லீக்குனாவே அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஓரிங் தான் இதில் போகும். இப்போ நான் டைமிங் கேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற டைமிங் செயினோட இண்டிகேஷன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு. இவ்வளோ தூரம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயினோட நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினுக்கு ஈஜியாரோ இன்டாக் மேனிஃபோல்டோ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா இந்த இன்ஜினில் வந்து உள்ளே பாருங்கள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணோம். இதோட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எல்லாமே நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈஜியாரோட சிஸ்டத்தை நான் வெளியே எடுக்கிறேன். இந்த எக்ஸஸ் 4 டைமிங் செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் ஆயிலோட மெயின்டெனன்ஸ் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லெஜ்ஜாக இருந்தது பாருங்கள். எப்போவுமே ஆயிலோட மெயின்டெனன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயினுக்கும் உங்களுக்கு லைஃப் வரும். டைமிங் செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரே இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலோட லூப்ரிகேட்டிங் கொடுத்துனே இருக்கணும் செயினுக்கு. அப்படி இல்லைன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் செயினை சீக்கிரமாக உங்களுக்கு தேஞ்சு போயிடும். இப்போ இந்த டைமிங் செயினோட கிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் செயின் கிட்டுக்கும் அதேமாதிரி இந்த டைமிங் செயினில் இருக்கிற பார்ட்ஸுக்கும் அதேமாதிரி ஒரிஜினல் டைமிங் செயினுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நான் சொல்கிறேன். எப்பவுமே டைமிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலே இப்போ யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டு யூஸ் பண்ணுறீங்களா, அதுலேயும் ஒரு நல்ல பிராண்டட் யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினலோட சப்ளை பிராண்டட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டோட டைமிங் செயினோட லிங்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்த இது ஒரிஜினல் டைமிங் செயின். இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்குக்கு நடுவில் அந்த ரோலர் இருக்குது பாருங்கள். அந்த ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேட்டிங்க்கு எதுவுமே உங்களுக்கு ஹோல்ஸ் இல்லை. ஆனால் இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டோட ப்ராடக்ட் பாருங்கள், ஒரு செயினோட லூப்ரிகேட்டிங்க்கு உள்ளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளவும் லிங்க் உள்ளவும் உங்களுக்கு செயின் லூப்ரிகேட்டிங் ஆகணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் பிராண்டோட ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்டட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி கம்பெனியாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினில் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனே இருக்காது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் கியரும் கிராங்க் கியரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயாது. செயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தேயும். செயினோட தேயிற பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் தான். இந்த ரோலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா லோடு அதிகமாகும். அந்த இடத்துக்கு ஒரு லூப்ரிகேட்டிங் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் டைமிங் செயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், கம்பெனி சொல்கிற பீரியடில் கரெக்டாக டைமிங் செயினை சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது. ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட் கூட இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த டைமிங் செயின் கிட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி எப்போவுமே டைமிங் செயின் கிட்டில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் கேம் கியர் டைட்டாக இருக்குன்ட்டு நீங்கள் அதை விடும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளைண்ட் தான் வரும். கேம் கியரை நீங்கள் லூஸ் பண்ணி ஃபிட் பண்ணுறீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் டூல் போட்டு பண்ணாதீங்க. கேம் கியரோட புல்லர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கேம் கியர் எல்லாத்தையும் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த கேம் கியரும் அதேமாதிரி கிராங்க் கியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபிட்டிங் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கீ கார்டியாக இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இதோட அட்ஜஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பொசிஷன்லேயே கேமரோட கியரை டைட் பண்ணுறேன். கேமரோட டூல் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணல. இதே இன்ஜினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இன்டாக் மேனிஃபோல்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்வீஸ் பண்ணுறேன். இன்டாக் மேனிஃபோல்டெலாம் பாருங்கள் எவ்வளோ உள்ளே அடைச்சிருக்கு ஈஜியாக இருக்கு பொல்யூஷன்னால. ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸஸ் ஃபோரோட இன்டாக் மணிஃபோல்டை நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்டாக் போர்ட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்டாக் போர்ட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் இன்டாக் மணிஃபோல்டை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸஸ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட ஒர்க்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மணிஃபோல்டும் ஈஜிஆர் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். ஈஜிஆரில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இருக்காது. அது எல்லாமே ரிடியூஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக் போர்ட்டு தான். இன்டாக் மேனிஃபோல்டும் அது மாதிரி இன்டாக் போர்ட்டும் உள்ள நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட பிளாக் ஸ்மோக்கும் அதேமாதிரி லோ பிக்கப் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். இந்த வண்டியோட லோ பிக்கப்போட ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டு தான். அதேமாதிரி நீங்கள் இப்போ இந்த வண்டியை ரெடி பண்ணதுக்கப்புறமும் திருப்பி லோ பிக்கப் இருக்கேன்னா இந்த டர்போட ஆக்சிலேட்டர் கரெக்டாக வேலை செய்தான்னு பாருங்கள். ஃபுல்லாக அதோட மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேனு லிஃப்ட் இருக்கணும். அது இல்லாமல் இருந்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும். இப்போ பாருங்கள், இந்த வேக்கம் வரலினா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் இந்த விஜிடி வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலைனாவே வந்து பார்த்தீங்கன்னா லோ பிக்அப் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே டைமிங் செயின் ஒர்க்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் சர்வீஸும் கூடவே சேர்த்து பண்ணுங்கள். ஆயில் சம்பவம் நம்ம கழிச்சு க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த எக்ஸஸ் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.